பல சகோதரர்கள் இரவில் என்னை தூங்க விடாமல் இரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தகாத வார்த்தைகள், அதாவது அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு நான் சொன்ன அந்த விஷயத்தை துருவி துருவி விசாரித்தவர்கள். எந்த வீட்டுக்கு போனீங்க, அந்த வீட்டு உரிமையாளர் யார், படிக்கட்டு வெளியே இருந்ததா உள்ளே இருந்ததா, அந்த உரிமையாளர் பெயர் தெரியல அப்படின்னா நீங்கள்லாம் என்ன 8 வருஷம் அங்கே குடியிருந்தீங்க, இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தின மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே, துறை சம்பந்தமான குழப்பங்கள் வருட வருடம் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதில் ஒரு சாரார் பிறை நாங்கள் தென்பட்டது, ஆகையால் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு கொண்டாடுவோம். சில பேர் வந்து பிறை நாங்கள் இது வந்து நாங்கள் பார்க்கல, இது தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுநாள் பிறநாள் ஆக்கிடுவோம்பாங்க. அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். இதில் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த பிறையை பார்த்த சகோதரர் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ இதில் இணைச்சுடுறோம், நீங்கள் பாருங்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதில் என்ன அவங்க கருத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இதில் வந்து நம்ம என்னை பார்த்து பொய்யர்கள் குழப்பவாதி என்று என்னை வந்து அடுத்த முறை நான் இனிமேல் பிறையை பார்த்து சொல்லுவேனா என்பது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. அதில் ஒரு பிஜிஆர் பேசிய அந்த ஆடியோ, அதே மாதிரி அதுக்கு விளக்கமாக 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தார். அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அது சார்ந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவரை வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை செஞ்சவுடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இதில் நம்ம இது சார்ந்து வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இந்த மாதிரியான கொச்சையான விமர்சனங்கள்லாம் வைக்கல, ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, அந்த நேரத்தில் ஏன் வந்து சீக்கிரம் அறிவிக்கவில்லை? தவ்வி ஜமாத்தை வந்து என்ன கேட்டோம், நீங்கள் கொஞ்சம் தாமதிச்சிருக்க கூடாதா, ஒரு முறை அறிவித்து விட்டு ஏன் மறுமுறை இப்படி அறிவிச்சீர்கள் அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணியிருந்தோமே தவிர, அந்த சகோதரரை வந்து பொய்யர் குழப்பவாதி அப்படின்னா நம்ம பண்ணல. ஏன்னா அவர் வந்து வருத்தப்பட்டு பதையக்கூடிய செய்தியை நீங்கள் பாருங்கள். கோவை மாவட்டம் கரும்புக்கடை பூங்கா நகர் மஸ்ஜிதுல் இஹ்லாஸ் பள்ளிவாசலுடைய முத்துவல்லி முகமது அஸ்கர் பேசுகிறேன். 2 நாட்களாக மக்களுக்கு மத்தியில் பெருநாள் அறிவிப்பு தொடர்பான ஒரு குழப்பம் ஏற்படுத்திவிட்டதாக என்னை தமிழகம் முழுவதுமாக பேசப்பட்ட சூழலில், நான் செவ்வாய்க்கிழமை மாலை மகரிப்பு வேளையில் பார்த்த அந்த பிறையை மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொன்னேன். நானும் என்னோடு எங்களது பள்ளிவாசலுடைய மகாசபை தலைவர் சகோதரர் அப்துல் அஜீஸ் இருவருமாக. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்ட மக்கள் அதை புறக்கணித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, ஒருவர் பிறை பார்த்தால் அதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், தெரிவிக்கக்கூடியவர் அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்னால் மோமின்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுமா, என்னை பயங்கரமான விமர்சித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பள்ளிவாசலில் ஜமாத்தே கிடையாது, அவர்களுக்கு ஒரு இஸ்லாம் ஏற்படுத்தி கொண்டு எந்த ஜமாத்தையும் சாராமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கரும்புக்கடை பகுதியில் உள்ள சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகிகள், சம்சுல் இஸ்லாம் பள்ளிவாசலை சேர்ந்த நிர்வாகி, கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை சார்ந்த ஒரு ஆலிம் ஒரு வீடியோ வெளியிட்டார். அவர் ஒரு நபியாக தன்னை கூறவில்லையே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் பேசுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மையிலேயே அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்பினால் புறக்கணித்துக் கொள்ளலாம், கட்டாயமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதன்கிழமை பெருநாள் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று யாரும் கூறவில்லை. ஆனால் என்னை எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்தி பொய்யன் என்றும் பொய் பேசுகிறான் என்றும், இனிமேல் இது போன்ற விஷயங்களில் பிறை தென்பட்டு பார்த்தாலும் யாரும் சொல்ல முன் வரமாட்டார்கள், இவ்வளவு மன உளைச்சல். நான் 3 சமுதாய மக்களை கடந்து வந்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சிலை வணக்கத்தில் இருந்த எனக்கு அல்லாஹ் சிலுவையை குறித்த வணக்க வழிபாடுகளை பைபிள் காலேஜ் படித்து ஊழியக்காரனாக இருந்து 2011 நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னை இந்த 3 சமுதாயத்திடத்திலிருந்தும் நான் பொய்யன் என்ற ஒரு வார்த்தைகளை நான் கேட்கல. எனக்கு அது அவசியம் இல்லை. நான் தொழில் பண்ணக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய கஸ்டமர்ஸ் எத்தனை இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் எல்லார்ட்டையும் நீங்கள் போய் கேளுங்க. யாராவது ஒருத்தர் என்னை இவன் உண்மையை சொல்லி உண்மைக்கு புறம்பானதை எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினு சொல்லட்டும். கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்ற கோபம் அவர்களுக்கு இன்றும் உண்டு. நிச்சயமாக என்னை அவர்கள் வெறுத்தார்கள், வெறுக்கிறார்கள், வெறுப்பார்கள். ஆனால் பொய்யன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லினதாக அவர்கள் நான் இதுவரையிலும் கேள்விப்படலை. இவர் குடும்பத்தாரிடத்தில் கூட நான் அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கலை. ஆனால் இந்த சமுதாயம் எனக்கு செவ்வாய்க்கிழமை இரவு கொடுத்தது. ஆனால் அல்லாஹ் அவன் உண்மையாளன், மறுநாளே அதை மக்களுக்கு விலாவரியாக போட்டு காட்டினான். அப்போது
பிஜே சகோதரர் பிஜே அவர்களுடைய வீடியோவையும் பார்த்தேன். அதில் அவர்கள் நாங்கள் முன்னுக்கு பின்னாக காலதாமதமாக அறிவித்ததை குறித்து சொன்னார்கள். நாங்கள் பிறை பார்த்து உடனே இறங்கி வந்து பள்ளி நிர்வாகத்திடம் சொல்கிறோம். பள்ளி நிர்வாகம் அதை ஐக்கிய ஜமாத்து தலைவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறது. இதெல்லாம் ஒரு 7:30 அடங்கிவிட்டது. அப்போது நாங்கள் கோயம்புத்தூரில் ஒருத்தர் பிறை பார்த்து நேரடியாக டவுன் ஹாஜிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு என் டவுன் ஹாஜி நம்பர் இல்லை. சகோதரர் பிஜே அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு எனக்கும் அவருக்கும் இதுவரைக்கும் இந்த தொலைபேசி உரையாடலும் கிடையாது. அப்போ நாங்கள் எங்கள் பள்ளி ஜமாத்தில் சொன்னோம், பள்ளி ஜமாத்து கோயம்புத்தூர் மாவட்ட தலைமை ஐக்கிய ஜமாத்துக்கு சொல்லிருச்சு, இதுக்கு மேலே மக்களுக்கு தமிழக அளவுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அந்தந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தான். ஆனால் அநியாயமாக என் மீது குற்றம் சாட்டினார்கள், என் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள். உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். காரணம், இந்த பாவ மூட்டைகளெல்லாம் சுமந்து கொண்டு தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறார்கள். இதில் என்ன வருத்தம்னா, சாதாரண மக்கள் சிலர் நைட்டெல்லாம் 2:30 ஃபோன் பண்ணி என்னை கேட்ட கேள்வி இருக்குதே, குழப்பவாதி நான். நான் எதுக்காக குழப்பம் பண்ணணும்? நான் எல்லாத்துக்கும் பொதுவான, ஒருத்தர் சுன்ன ஜமாத்துங்கிறாரு, ஒருத்தர் நான் தௌஹீத் ஜமாத்துக்காரங்கிறார், நான் என்ன முஸ்லீம் தான் அடையாளப்படுத்தினேன். நான் இந்த பிறை பார்த்த தகவலை உண்மைப்படுத்தும் போது நான் இந்த ஜமாத்துக்காரன் நான் அடையாளப்படுத்துவேன், நான் ஒரு முஸ்லீம். என்னை அல்லாஹ் எனக்கு இதாயத்து கொடுத்தான். யாராவது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் எனக்கு தாவா பண்ணி எனக்கு நேர்வழி கிடைச்சதாக. எனக்கு நேர்வழி கொடுத்தவன் என்னுடைய ரப்பு. என்னை இந்த மார்க்கத்திலேயே மரணம் வரையிலும் உறுதியாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொடுப்பவனும் ரப்பு அல்லாஹ்ட்ட. நான் அதை தான் கேட்கல, வேறு எதையும் நான் கேட்கல. ஆனால் என்னை அந்த ஒரு இரவு படுத்தின அந்த பாடு இருக்குதே, இந்த சுமைகளோடு தான் நாளை நீங்கள் எல்லோரும் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறீர்கள், ஆலிம்கள் உட்பட. எனக்கு சுன்ன ஜமாத்தில் எல்லாரையும் பிடிக்கும். நிறைய இமாம்கள் எனக்கு நண்பர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஆசிரியர்களாக நான் ஏற்றுக்கிட்டேன். சகோதரர் பிஜே அவரை ரொம்ப பிடிக்கும். 2011 அல்லாஹுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தின அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்த புது இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஆரம்பம். எந்த ஒரு இடத்திலும் யாரையும் நான் குழப்பவாதிகள் என்று சொன்னதே கிடையாது, யாரையும் பொய்யர்கள் என்று நான் சொன்னதே கிடையாது. ஆனால் என்னை அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கினவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, முஸ்லீம்களில் ஒருவருடைய வார்த்தையை அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் துருவி துருவி விசாரித்தீர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை துருவி ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நிலை என்ன என்பது நான் அறிய மாட்டேன், அல்லாஹ் ஆலம். ஆகையால் இனி யாரையும் அப்படி புண்படுத்தாதீர்கள். யார் ஒருவர் அல்லாஹு மீது சத்தியமிட்டு ஒன்றை சொல்கிறார்களோ, உங்களுக்கு பிடித்தால், விருப்பம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் அதை புறக்கணித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம். நானே அடுத்து ஒரு முறை இப்படி ஒரு பிறையை பார்த்தால் கூட, ஏன் நமக்கு வம்பு அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய மனநிலையில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அந்த மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், என்னை குறை கூறின, என்னை அவமானப்படுத்தின, என்னை பொய்யன் என்று சொன்ன, என்னை குழப்பவாதி என்று சொன்ன அனைவரையும் நாளை அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே நான் சந்திப்பேன். நிச்சயமாக அல்லாஹுவிடத்திலே நான் அதை முறையிடுவேன். அல்லாஹ் நம் அனைவரையும் நாளை மறுமையில் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். தவக்கல் தலா ஹஸ்பன் அல்லாஹ் அஹமது வக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். இஸ்லாத், அதாவது மூன்று மதங்கள், அதாவது இந்து மதத்தில் இருந்திருக்கிறார், அப்புறம் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கிறார், அதுக்கப்புறம் இஸ்லாத்திற்கு மாறி இருக்கிறார். இஸ்லாத்திற்கு மாறி சவர் பிஜே மீதும் மரியாதையாக எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்லிட்டா நம்ம ஏன் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து திரும்ப அதை போட்டு விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை தான் வைக்கிறாரு. உண்மையிலேயே அது வந்து சரியான வாதம் தான். அல்லாஹ்வின் விஷயம்னா நம்மளே இந்த பிஜே அவர்கள் பேசிய ஆடியோவை வந்து நம்மளே ஒரு சில நபர்களுக்கு இதை வந்து அனுப்பியிருந்தோம், ஒரு அதாவது தகவலுக்காகவும் அனுப்பியிருந்தோம். அதே போன்று அவர் வைக்கக்கூடிய துருவி துருவி ஆய்வு செய்ய விஷயம், இதில் வந்து துருவி துருவி ஆய்வு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ துருவி துருவி எந்த விஷயத்தையும் ஆய்வு பண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் சத்தியம் பண்ணிட்டா துருவி துருவி ஆய்வு பண்ணவே கூடாது. அப்புறம் சகோதர் பிஜே அதில் பல விமர்சனங்கள் வைக்கிறார். அதாவது என்னென்னா, 8 ஒருத்தன் வந்து எல்லாமே சத்தியமாக நம்புவோமா பெரிய பார்த்தோன்னு சொல்லினாக்கா, நைட் அதாவது காலையில் 8 ஒருத்தன் வந்து சத்தியம் பண்ணுறான், நான் வந்து பெரிய பார்த்துட்டேன், அல்லது ஒரு 11 அதாவது ஒரு டைம் சொல்கிறார், எனக்கு சரியாக ஆகும் இல்லை. அப்போ 11 நைட்டு 11 12 மணிக்கு ஏதோ ஒரு நேரம், அதாவது 7:30 சத்தியம் பண்ணிட்டா நம்பலாம், அதற்கு மீறி சத்தியம் பண்ணால் நம்பக்கூடாது, நம்மளை நம்புவோமான்னு கேட்குறாரு. முதல்ல அப்படி சத்தியம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை திருவி திருவி ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களை சகோதர் பிஜே அவர்கள் சொன்னதாகவும், அதுக்கு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கிறாரு. ஆகையால் நம் சார்ந்து மன வருத்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் வாண்டடாக நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம அந்த ஃபோட்டோ வீடியோவை தான் நம்ம கேட்டிருந்தோம், ஏன் அதையும் சேர்த்து எடுத்து போட்டிருந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மற்றபடி சோர் பிஜி அவர்கள் பேசிய அந்த ஆடியோவாக இருக்கட்டும் சரி, ஒரு மணி நேரம் கொடுத்த விளக்கமாக இருக்கட்டும் சரி, அந்த விளக்கங்கள்லாம் வந்து துருவி துருவி ஆய்வு செய்யக்கூடிய விளக்கங்கள், மார்க் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த விஷயம் வந்து நான் வெவ்வேறு சார்பிலேருந்து சொல்கிறது, விருப்பம்னா ஏற்றுக்குங்க இல்லைன்னா விட்டுக்குங்க, அதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது வந்து எனக்கு இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர் அப்படிங்கிறது இந்த அவர் பேசிய வீடியோ பார்த்தவன தான் நமக்கு தெரியுது. உண்மையே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. ஆகையால் இது போன்று இஸ்லாத்திற்கு
வந்து இந்த மாதிரி தாவா களத்தில் இறங்கி இப்போ இந்த அளவுக்கு பெரிய தாடிகள் வைத்து நாம் கூட வந்து அவரை வந்து அவர் இஸ்லாத்துக்கு வந்தவரை நமக்கு தெரியாது. பொதுவாகவே சுனத் ஜமாத்னா அப்படி தானே இருப்பாங்க, கெட்டப்பில் அதுவும் தப்லீக் ஜமாத்னா இந்த கெட்டப்பில் இருப்பாங்க. அப்போ இப்படியான விஷயங்களை நாம் பார்க்கவும் உண்மையிலே அந்த வீடியோ வந்து மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையால் இது போன்ற ஒரு விஷயங்களை செய்யாமல நாகரிகமான முறையில் நீங்கள் விமர்சனத்தை வைங்க. குழப்பவாதிகள், பொய்யர்கள் இப்படியான வாதங்களை, வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் புண்படுத்தினால் அவர் சொன்ன மாதிரி மறுமையில் தான் வந்து நம்ம சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும் அல்லாவின் முன்னால். ஆகையான இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொண்டு அழகிய முறையில் உங்களுடைய விமர்சனங்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அல்லாவே தன் திருமறை சொல்லி காட்டுறானா இல்லையா, மண் சாஃபகள் யுஹ்மின் ஒமன் சாஃபகள் யுஹ்ஃபுர், விரும்பியவர் இதை விரும்பட்டும் விரும்பாதவர் இதை மறுக்கட்டும். மார்க்கத்தில் அப்படி தான் நிலைப்பாடு. அந்த மாதிரி அவர் சொன்னால் நீங்கள் விருப்பம்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுக்குங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்கள் அழகிய முறையில் போயிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவரை வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் அடையக்கூடிய அளவிற்கு, ஏன்னா ஒரு நபர் மன உளைச்சல் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு எல்லா இடத்துல நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையால் இது போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியவர்களாக வாஹிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.